வணக்கம். ஸோ அபிசிலாவே வந்து இப்போதைக்கு ஸ்கோர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்து வந்து ஸ்கோர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் இன்னும் வரல. ரிசல்ட் மீன்ஸ் வந்து என்னென்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அந்த ரிசல்ட் வந்து இன்னும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அபிஷியல் மார்க்கு, ஸோ நம்ம இவ்வளோ தான் எடுத்துருக்கோம், அந்த மார்க்கை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்குமெண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் போனோடனே இந்த லிங்க்கு தான் வரும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே இந்த பேஜுக்கு ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஸோ இதில் உங்கள் ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, அந்த கேப்சா என்னென்னு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கோரை வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கோரை பார்த்து வச்சுருங்க. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அது யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கலைக்க போகிறாங்க அப்படிங்கிறது செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க PDF-ஆக ரிலீஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு நாட்கள்லேயே வந்து அதுக்கான அறிவிப்பும் வந்து வெளி வந்துடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப வந்து சீக்கிரமாக வந்து ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர்லேயே போஸ்டிங் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹை மார்க் எடுத்திருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க, அது 115 மேலே எடுத்திருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள்லாம் தயாராகிறது சாலச் சிறந்ததாக இருக்கும். அதனால் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் பக்கமாக எடுத்து வச்சுருங்க. அதே போல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செட் ஜெராக்ஸும் பண்ணி வச்சுருங்க இப்போதேவும். ஸோ ரெடியாக இருங்க. ஸோ செலக்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே ஸோ கூட அவங்க ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணோன்னா 1 வீக்கில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நன்றாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்க. ஸோ இதே போல் அப்டேட்டுக்கு வந்து பாரத் எக்ஸாம் போர்டு. நன்றி, வணக்கம்.